ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு செய்யலாம். ஸோ அதோட மெத்தட் எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது 1/2 kg சிக்கன். இந்த 1/2 kg சிக்கனில் வந்துட்டு 1 spoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு 1 spoon ஆஃப் கர்டு மஞ்சத்தூள் போட்டு இதை வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் ஒரு 1/2 hour. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, 2 வெங்காயம் சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுருக்கோம், 2 spoons ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon ஜீரகத்தூள், 1 teaspoon கரம் மசாலா, 1 spoon பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த பெப்பர் சிக்கனை ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 1 glass ஆஃப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ இதை லிட் போட்டு 5 minutes மூடி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். 1 கையளவு கருவேப்பிலை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 teaspoon ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 spoon ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக இதில் 1 spoon ஆஃப் கோகனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 minutes மூடி வச்சுக்கோங்க லிட் போட்டு. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா கொதிச்சு சிக்கனும் ஒரு 70% வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சிக்கன் ஒரு 70% வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 teaspoons ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன் இதில். இப்போ இந்த ஆயில் சூடான அப்புறம் 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணுறேன். 2 minutes இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 teaspoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு 3 minutes சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கோங்க. இது 2 minutes சாட்டே பண்ணுங்க. இப்போ இதில் 1 teaspoon ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 minutes இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அப்படியே இதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு சிக்கன் இப்போ ஆட் பண்ணியாச்சு. 5 minutes வந்துட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பாதி உப்பு தான் போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட 1 spoon ஆஃப் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா கொதிக்குது. லோ ஃப்ளேமில் 2 minutes லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வாசனை ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. இந்த சிக்கன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1 spoon ஆஃப் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலரும் போதே இந்த வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
இப்போ இத நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு இது நான் ரைஸோட எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு டேஸ்ட்னு நான் சொல்ல போறேன். அவ்ளோ யம்மியா இருக்குங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கு. பெப்பர் சிக்கன் வந்துட்டு பிளாக்கா தான் வரணும், நிறைய டேஸ்ட் ருசி வந்துட்டு வராது அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. பெப்பர் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பாயில் பண்ணும் போது போட்டதுனால இன்னும் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கு. சிக்கன் கூட நல்லா வேதிருக்கு பாருங்க, சிக்கன் நல்லா பாயில் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு இந்த டிஷ்ஷு. இந்த டேஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் எப்படி குயிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.